हेलो गाइस वेलकम टू त्रिशा मैथमेटिक्स आई एम त्रिशा इनके नाम पाक टेन्त समचीर मैक्स चैप्टर फोर जोमेट्री यूनिट एक्सरसाइज नाइन्थ सम पाकपर क्वेश्चन पाकल टू सर्कल इंटरसेक्ट अट ए एंड बी फ्रॉम अ पॉइंट पी ऑन वन ऑफ अ सर्कल लाइज ए पी ए सी एंड पी बी डी आर ड्रॉन इंटरसेक्ट द सेकेंड सर्कल अट सी एंड डी Prove that CD is parallel to a tangent P. கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துக்கிறத வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வரையலாம் டயக்ராம் வரைஞ்சோம்னா டூ சர்க்கிள் இன்டர்செக்ட் அட் பாயிண்ட் டி ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் ஏ அண்ட் பி பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு அடுத்த பாயிண்ட் பியா ஆனால் ஒன் சர்க்கிள் பிசி பிஏசி அண்ட் பிபிடி ஆர் ட்ரான் இன்டர்செக்ட் த செகண்ட் சர்க்கிள் சிஇடின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இங்கே இருக்கு இங்கே ஒரு பாயிண்ட் பி இருக்குன்னு வச்சுக்கோங்க பாயிண்ட் பி இங்கே இருக்குன்னா இது டூ இந்த கரெக்டாக பி ஏ அண்ட் டி வந்து நம்மளுக்கு பிஏடி வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இது கரெக்டாக இங்கே வந்திருக்கு அடுத்து பி ஏ இது சின்னு வச்சுக்கலாம் அடுத்த ஆங்கிள் இதை அடுத்து கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இங்கே ஒரு லைன் வரைஞ்சோன்னா பிபிடின்னு வந்துடும் பிபிடின்னு வந்துச்சா இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் சிஎன்டி சிஎன்டியில் இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்டியில் இன்டர்செக்ட் ஆயிருக்கா இன்டர்செக்ட் பிஎன்டியில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் சிடி இஸ் பேரலல் டு த டேஜெண்ட் இது டேஜெண்ட்னு சொல்லியிருக்காங்க இது டேஜெண்ட் பிங்கிற லைனோட இது டச் ஆயிருக்கு இது டேஜெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் பேரலலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் நீங்கள் இது மொத்தம் இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பிஏசிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்திங்கன்னா மொத்தம் 180 டிகிரி இருக்கும் ஆங்கிள் பிஏபி ஏவோட இது 180 அண்ட் பிஏசி இந்த சைடு உள்ள ஆங்கிள் பாதி ரெண்டு இது மொத்தமாக சேர்த்துனா 180 டிகிரி நம்மளுக்கு வருமா அதை ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் ஆங்கிள் பிஏ B plus angle B A C equal to 180 degree இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இது இந்த சர்க்கிளில் பாருங்கள் இந்த சர்க்கிளில் 4 பாயிண்ட் டச் ஆயிருக்கு இதை வந்து சைக்ளிக் குவாட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இது சைக்ளிக் குவாட்ரேட்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்போசிட் சைட்ஸ் சேர்த்தணுன்னா 180 டிகிரி நம்மளுக்கு வரணும் அப்போ இது பாருங்கள் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு சேர்த்தோன்னா 180 டிகிரி வரணும் அதையும் நம்ம எழுதிக்கலாம் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 180 டிகிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 180 டிகிரி இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரம் 1 அண்ட் 2 பார்த்தீங்கன்னா பிஏசி அண்ட் ஆங்கிள் பிஏசி காமனாக இருக்குது அப்போ நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட்டிங் 1 அண்ட் 2 பண்ணலாம் பண்ணால் ஃப்ரம் 1 அண்ட் 2 ஈக்குவேட்டிங் 1 அண்ட் 2 பண்ணோன்னா ஆங்கிள் பிஏபி ப்ளஸ் ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிடிசின்னு வருமா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா மைனஸில் போகும் அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிறது ஆங்கிள் பிஏபி ஈக்குவல் டு ஆங்கிள்
BDC वर्मा इधर एंडु equal इधर नम्मे third equation वच्चिकला अड़ते अड़ते पारेंगे इधर tangent P या इधर नम्मे x सुनो y वच्चिकला x and y वच्चोना इप्पे निंगे पारेंगे इधर वंदे angle YPB and angle BD and C இந்த சைடு வர ஆங்கிள் இது ரெண்டும் இங்க பாருங்க இது ரெண்டும் இங்க இருக்குதா இதோட ஆங்கிளும் அண்ட் இந்த சைடு வர்றது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் னு சொல்லுவோமா கிராஸா இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு வர்றது ஒண்ணு ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம இத ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்ல போட்டோனா as p is a tangent angle YPB equal to angle BPAB இது வந்து fourth equation வச்சுக்கோங்க இது வந்து bracketல alternative segment theorem இது பாருங்க from 3 and 4 எடுத்துக்கலாம் நம்ம 3 கண்டுபிடிச்சதுனா angle PAB equal to angle BDC ஆ இங்கேயும் PAB இருக்குது பாருங்க அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் from 3 and 4 equating 3 and 4 ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா angle PAB is equal to angle BDC equal to angle YPB equal to angle PAB இது ரெண்டு equal அப்ப இது ரெண்டு equal ஆதா இருக்கும் angle B BDC equal to angle YPB இது வந்து alternative interior angles அது அல்ரெடி சொன்னேன் இது ரெண்டு alternative interior angles இது எப்படி ப்ரூவ் ஆச்சுனா as alternate interior angles are equal அப்ப இது வந்து CD வந்து parallel to tangent P என்ன நம்ம alternative interior angles படி நம்ம இது ரெண்டு equal tune பண்ணிட்டோம் equal tune வந்துச்சுனா இது parallel வந்துருச்சு அதை நம்ம எழுதிக்கலாம் therefore PD is a transversal angle XPY is parallel to CD and CD is to the tangent P அவ்வளவுதான் இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த சம் அவ்வளவுதான் Thank you.